ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒருவேளை யதார்த்தமா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், என்னதான் பேசுறாங்கன்னு பாக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்று ஒரு நற்செய்தி என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக நம்மை தெரிந்து கொள்கிறார் அல்லது நியமித்துக் கொள்கிறார். அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். நாம யாருக்கு சொந்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தையே படைச்ச தேவனுக்கு, இந்த உலகத்திலேயே சர்வ வல்லமையுள்ள ஒரு சக்தி படைத்த, ஆற்றல் படைத்த ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு, அவருடைய மக்களாய் இருப்பதற்கு, மிக குறிப்பாக அவருக்கானவர்களாக, அவருக்குரியவர்களாக இருப்பதற்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு ஒரு what a great privilege for us. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா நமக்கு? மிகப்பெரிய தெய்வத்தினுடைய மக்களாக, அவருக்கு சொந்தமானவர்களாக நம்மை அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், நியமித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தின் ஊடாக உங்களோடு நம்பிக்கையின் வார்த்தையை நான் பேசி வருகிறேன். பல சந்தர்ப்பங்களிலே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இது நிறைய பைபிள் படிச்சவங்களுக்கு அவர்களுக்கான செய்தி இல்லை. வாழ்க்கையில நொந்து போய் கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கே மன விருப்பம் இல்லாம அழுது கண்ணீரோட வேதனையோட இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கான வார்த்தை இது. ஒவ்வொரு நாளும் காலையில அப்படி மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைச்சு அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரணும் அப்படின்னு நான் பேசி கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை சற்று வித்தியாசமானதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகக்கூடிய வாக்கு தத்துவம், முடிந்தவரை நாங்கள் நம்பிக்கை விட்டுகிற வார்த்தைகளையே பேசுகின்றோம். இப்பொழுது நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல, இதைவிட மேலான உபதேசங்கள், இதைவிட மேலான மகோன்னத தெய்வீக வார்த்தைகள் திருமறையிலே நிரம்ப கிடக்கின்றன. கடலின் ஆழத்துக்கு போய் முத்தை எடுப்பது போல வேதாகமத்தை வாசித்து ஒவ்வொரு முத்தாக எடுத்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலையும் தம்முடைய ஆழத்தை வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்க கேட்கணும், ஆலயத்துக்கு தொடர்ந்து போகணும், தனிப்பட்ட விதத்துல நல்ல வேதத்தை வாசிக்கணும்ன்றத நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே வர்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறையாவது இதை ஞாபகப்படுத்துறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவில் நீங்க ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய ஆன்மா வளர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. இது ஒரு துவக்கம். இந்த வார்த்தைகள் நாம் தொய்ந்து போயிருக்கிற நம்மை உற்சாகமூட்டும். ஆனா இதை விட நீங்க இன்னும் மேலான விஷயங்களை கத்துக்கொள்றதுக்கு பரிசுத்த வேதாகமத்தை நாடி தேடுங்க. வாஞ்சியோடு வேதாகமத்தை வாசிங்க. உங்களுக்கு உங்க ஏரியாவில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தெரிந்து கொண்டு அந்த சபையில போய் நல்ல சத்தியங்களை கேளுங்க. அது இன்னும் நீங்க வளர்றதுக்கு உங்களுக்கு பலனா கொடுக்கும். நான் திரும்ப திரும்ப அதை சொல்வதற்கு காரணம், இந்த வார்த்தைகள் நம்பிக்கை இழந்த ஒரு மனநிலையில, சோந்து போன மனநிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லுகிற வாக்கு. ஆகவேதான் இந்த செய்திக்கு வாழ்வழிக்கும் வாக்கு தத்து செய்தி என்று சொல்லுகிறோம். இந்த செய்தி வாழ்வழிக்கும், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி வழியாகவோ, யூடியூப் வழியாகவோ, முகநூல் பக்கத்தின் வழியாகவோ இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், இது உங்களுக்காகவே பேசப்படுகிற வார்த்தை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த ஊடகத்தின் வழியாக பார்க்கிற மக்களை நாங்கள் அறிந்திருப்பதில்லை. உங்களிலே சிலர் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரும் தொடர்பு கொள்வதில்லை. நிறைய நிகழ்ச்சி வருது, நிறைய டிவி நிகழ்ச்சி வருது. எந்த நிகழ்ச்சியை கேட்கறது, எதை பார்க்கறது, எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளவு செய்திகள் தொலைக்காட்சி வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எந்த விதமான தொடர்பும் எங்களோடு இல்லாம நீங்க இருக்கலாம். ஒருவேளை கடைசி வரைக்கும் கூட உங்க முகத்தை நாங்க பார்க்க முடியாம கூட போகலாம். ஆனா ஒண்ணு நீங்க மறந்துடாதீங்க, உங்களை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க இல்லையா, இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கிறத ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆகவேதான் அவர் எங்களை போன்ற சில தேவ மனிதர்கள் மூலம், தேவனுடைய அடியார் மூலம் தம்முடைய வார்த்தையை உங்கள் நன்மைக்காகவே பேசுகிறார். இப்ப நான் பேசுகிற இந்த வார்த்தையில எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கின்ற வரை நல் வார்த்தைகளை சொல்லி மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம், எமது வாஞ்சை. ஆகவே எங்களுடைய முழு நோக்கமுமே உங்களை உற்சாகப்படுத்துவதுதான். ஆகவே இன்றைக்கான வார்த்தை என்ன, இன்றைக்கான வசனம் என்ன என்று சொன்னால், ஒசியா புஸ்தகம் 2 அதிகாரம் 19 வசனத்தின் பிற்பகுதி.
நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உருக்கமாய் நியாயமாய் இரக்கமாய் நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அதனாலதான் இந்த செய்தி என்ன துவக்கிற்கு முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்த அண்டசராசரங்களை படைத்தவருக்கு நாம் சொந்தமாகின்றோம். அவர் நம்மை ஒரு உயரிய நோக்கத்திற்காக அவருக்காக நம்மை நியமித்துக் கொண்டு விட்டார். அவருக்காக நம்மை நியமிக்கின்றார். நீங்க அவருக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா அவருக்குரியதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் தானே, இல்லையா? நீங்க அவருக்கு சொந்தம், நான் வந்து எனக்கு உன்னை சொந்தமாக்கி கொண்டேன் என்று சொல்கிறார். உன்னை நியமித்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். எனக்காக நான் உன்னை நியமித்துக் கொண்டேன். நீங்க சாதாரண பார்க்கும்போது என்ன வாக்குத்தம், நியமித்துக்கிறாரமே, எதுக்கு நியமிச்சுக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலோ அல்லது அவர் உங்களை தம்முடைய பிள்ளைய ஏற்றுக்கொண்டாலோ நிச்சயம் நன்மைதான் நடக்கும். ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய ராஜா, அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. பிறந்த நாள் வந்த போது அவர் சொன்னாரு, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான பரிசு கொடுக்க போறேன். என்ன பரிசுன்னு கேக்குறீங்களா? நான் ரெடின்னு சொல்லுவேன். நான் சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு பொருள், எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அரண்மனைக்குள்ள. ஆனால் ஒண்ணுக்கு மேல எடுக்க கூடாது. ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பரிசு அப்படின்னு சொன்னதான் தாமதம். மந்திரிகள், சேவகர்கள், காவலர்கள் எல்லாருமே எதை எடுக்கலான்னு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அரசவையில் இருக்கிற அத்தனை பேருக்கு இது பொருந்தும். அரசவையில சின்ன வேலை பெரிய வேலை பாக்குறவங்க அப்படி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொதுவானது, யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரெடின்னு சொன்ன உடனே ஆளுக்கு ஒரு போல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்க அந்த அரசவையில் இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நல்ல விலை உயர்ந்த சேர் எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்போம். நல்ல தங்க பாத்திரம், பான பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலான்னு நினைக்கலாம். விலையிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்து வச்சுக்கிட்டாங்க. ராஜா எப்போ ரெடின்னு சொல்லுவாரு காத்திருந்தாங்க. இப்ப ராஜா சொன்னார், ரெடி எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. ஆளுக்கு ஓடுனா, அங்க இங்க ஓடுனாங்க, ஒரே பொருளை மூணு பேர் பிடிச்சிருக்க. எப்படியோ ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்தவங்க எல்லாம் வேக வேகமா அரண்மனை விட்டு வெளியில போயிட்டாங்க. அன்னைக்கு லீவ் அரண்மனைக்கு, எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், நீங்க எல்லாரும் விடுமுறையில இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு ராஜா சொல்லியாச்சு. எல்லாம் போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு சந்தோஷம் வெளியில போயிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னான். அவன் யாருன்னு கேட்டா சாமரம் வீசுகிறவன். சாமரம் அப்படின்றது வந்து பெரிய விசிறி. விசிறி வந்து நம்ம கையில வச்சு விசிறோம் பாருங்களேன், அது சின்னமா இருக்கும், ஆனா பெரிய விசிறி. அதை கயறு போட்டு இழுக்கணும். அதை இழுக்க இழுக்க அது ராஜா மேல காற்று அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் சாமரம்னு சொல்றது அந்த காலத்துல. அதை இழுத்துக்கிட்டு இருக்கிறவன் இழுத்துக்கிட்டே இருந்தான். ராஜா அப்படி திரும்பி பார்த்தா, டேய் அப்பா, உனக்கும் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த அறிவிப்பு உனக்கும் பொருந்தும். நீ சாமர விசிறி நிறுத்திட்டு ஏதாவது பொருளை எடுத்துட்டு வெளியில போன்னு சொன்னாரு அந்த ராஜா. கொஞ்ச நேரம் யோசித்தான் இந்த சாமர விசுகிறவன். மெதுவா சாமர விசிறி நிறுத்திட்டு வேகமா வந்து ராஜாவை கட்டி பிடிச்சிட்டான். ராஜா, டே என்ன பண்றேன்ற ராஜா. அதான் நீங்க தானே சொன்னீங்க இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துக்கணும். நீங்க எனக்கு வந்தா போதும், நீங்க எனக்கு சொந்தமா இருந்தா போதும், நீங்க எனக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா அந்த நாடே எனக்கு சொந்தம்னு சொன்னான். எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? அடா, இந்த மனுஷன் கொஞ்சம் ஞானமா கேட்கிறானே. எல்லாரும் இதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போனாங்க, ஆனா இவன் என்னையே சொந்தமாக்குறானேன்னு சொல்லி ராஜா நினைச்சு அவனுடைய மதி நுட்பத்தை பாராட்டி அவனுக்கு சாமர் வீசுகிற பணியிலிருந்து மந்திரி, பிரதான மந்திரியா மாத்தினாருன்னு அந்த கதை சொல்லுது. ஒண்ணு, நீங்க அவரை சொந்தமாக்கணும், இல்லைன்னா அவரு உங்களை சொந்தமாக்கிக்கணும். இதுல ரெண்டுல எது நடந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும், உங்க வாழ்க்கை மிக பிரமாதமா இருக்கும், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய செழிப்பையும் மாற்றத்தையும் நீங்க பாப்பீங்க. ஆனா பிரச்சனை என்ன, நாம அவரை தேடி போறது இல்ல, அவருக்கு சொந்தமாவதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்ல, இல்லைன்னா அவரு என்னை சொந்தமாக்க வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறது இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உருக்கமா இரக்கமா நீதியா அன்பா தயவா நான் உன்னை எனக்காக உன்னை நியமித்துக் கொண்டேன்ற ஆண்டவர். நம்ம செஞ்ச அநியாயம், நம்ம செஞ்ச அக்கிரமோ, நம்ம செஞ்ச பாவம் தப்பு இதெல்லாம் அவர் நினைக்கல. நம்ம யாரும் தூயவர்கள் இல்லை. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற அத்தனை பேருமே, நான் அந்த வார்த்தையை சொல்றதுக்காக வருத்தப்படாதீங்க, கயவர்கள், துன்மார்கர், பாவிகள், அநீதி செய்கிறவர்கள், இப்படி சொல்லிட்டே போலாம். அக்கிரமக்காரர்கள், மீறுதல் செய்கிறவர்கள், அநியாயம் பண்ணுகிறவர்கள், அப்படித்தான் நம்ம இருந்தோம். ஆனா இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்படி தெய்வத்துக்கு விரோதமா வாழ்ந்த நம்மள அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்கிறார். நம்ம எல்லாம் அவர் தமக்காக அவர் நியமித்துக் கொள்கிறாராம். எப்படி? அவருடைய உருக்கத்தினால். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நீதியும்
நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல. நம்ம தப்பை எல்லாம் நினைக்கல, அவரு நாம செஞ்ச அநியாயத்தை நினைக்கல, நாம செஞ்ச அக்கிரமத்தை நினைக்கல, நம்முடைய மீறுதலை நினைக்கல, நம்முடைய குற்றத்தை நினைக்கல, பாவத்தை நினைக்கல, துரோகத்தை நினைக்கல, துன்மார்க்க வாழ்க்கையை நினைக்கல. நம்முடைய எந்த குற்றத்தையும் அவன் பார்க்காம அவருடைய கிருபையினால, நீதி, நியாயம், கிருபை, உருக்க, இரக்கம் இதனால அவர் நம்மை, எப்படியோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டத நம்மை தமக்காக நியமித்துக் கொள்கிறார். அப்படி நியமித்துக் கொள்ளுகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. அவர் என்னை தேடி வந்து என்னை அவர் அணைத்துக் கொள்ளுகிற போது, அவருக்கு சொந்தமா என்னை மாற்றுகிற போது, தனக்காக என்னை நியமித்துக் கொள்ளுகிற போது என் வாழ்க்கையில வரும் பெரிய மாற்றம். உள்ளபடி பார்த்தா, மனுஷன் பார்க்கிறதும் பார்த்தா, ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கோ அவருடைய உறவை சொல்லிக் கொள்வதற்கோ எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று எல்லாரும் சொல்லணும். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செஞ்சோம். சங்கீதக்காரன் தாவீது 51 சங்கீதம் 5 வசனத்துல இப்படி பாடுறான், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன், ஐயோ துர்க்குணத்தில் நான் உண்டாக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் என்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கிடந்தேன், எங்கோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், ஆனால் என்னை தேடி ஆண்டவர் வந்து தன்னுடைய உருக்கத்தினால், இரக்கத்தினால், கிருபையினால், நீதி நியாயத்தினால் என்னை அவர் தமக்காக நியமித்துக் கொண்டார். எவ்வளவு சந்தோஷம். அவர் நியமித்துக் கொள்வதில் 3 முக்கிய காரணங்கள் இருக்குது. அந்த 3 சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொல்லி நான் முடிக்க போறேன். எதுக்காக அவர் நியமிச்சுக்கிறாரா? 1, நமக்கும் அவருக்குமான உறவு நித்தியமாய் இருப்பதற்கு நியமித்துக் கொள்கிறார். ஏதோ டெம்பரவரியா அவர் நம்ம நியமித்துக்கிறது இல்ல. ஒரு ஆளை நியமித்தான், ஒரு கூலி கொடுத்து ஒரு ஆளை நியமித்தான் வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். சில இடங்கள்ல செக்யூரிட்டி பாருங்களேன், நாள் ஒன்றுக்கு இவ்வளவு சம்பளம், இந்த இடத்தை இந்த ஏடிஎம் மிஷினை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்று அவர் விழித்திருந்தால் அவருக்கு சம்பளம். தற்காலிகமாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமனம் என்பது 3 நியமிக்கலாம், 1 நியமிக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு நியமிக்கலாம், அல்லது 5 நியமிக்கப்படலாம். கவர்மெண்ட் பாருங்க, 60 வரைக்கும் இல்ல 58 வரைக்கும் ஒரு ஆளை நியமிக்குது ஒரு பணிக்காக. அப்படி இல்லை, இவர் எதுக்கு நியமிக்கிறார்னா, கடைசி வரைக்கும் நாம் அவருக்கு சொந்தமாக இருக்கணும்னு நம்ம நியமிக்கிறார். அவர் நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னார்னா, உங்களை எதுக்கு நியமித்துக் கொள்கிறாரா? தற்காலிகமா ஒரு செட்டன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களை அவர் நியமிக்கல. உங்களை இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும், மரணத்துக்கு பின்பும் கூட தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க நிலையா இருக்கணும், நீடித்து இருக்கணும், நித்திய நித்தியமா இருக்கணும்ன்றதுக்காக, ஒரு நித்தியமான உறவுக்காக நம்மை நியமித்துக் கொள்கிறார். இத பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். 2 புஸ்தகத்தின் 11:2 வசனத்துல இப்படி பவுல் அடிகள் சொல்லுகிறத நம்ம வாசிக்க முடியும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிப்பதற்காக என்று பவுலடி சொல்கிறார். இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படி பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதுபோல ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படுவது போல, ஒரு கணவன் மனைவி ஒரு காலம் பிரிக்கப்படாமல் ஒன்றாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு இணைக்கப்படுவது போல, தேவன் நம்மோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு, அதற்கு இணையா சொல்றார், அவர் நம்மை தமக்காக நியமித்துக் கொள்கிறார். அவருடைய பிரதிநிதியாக பவுல் அதை செய்கிறான். உங்களை அதுக்காக நியமிக்கிறேன்னு சொல்றான். கர்த்தரும் அதுக்காக தான் நியமித்தார் என்று அந்த ஒசியா புஸ்தகம் 2 19 முழுசும் வாசித்தீங்கன்னா அதுல இருக்கு, நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்வேன். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, அவருடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஏதோ அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடலாம், அதிசயத்துக்காக ஆண்டவரை தேடலாம், ஆனா அதுக்காக மாத்திரம் இல்ல, நித்தியமாய் நித்திய நித்தியமாய் அவரோடு நீங்கள் உறவாட வேண்டும். அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு, அவருக்கும் உங்களுக்குமான ஒரு இணைப்பு இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் நியமித்ததனுடைய நோக்கம் அதுதான். நான் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, அவரோடு வாழ்வதற்கு. நீங்க கல்யாணத்துல பாருங்களேன், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரண நோய் பிரிக்கும் வரைக்கும், ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாம
உனக்கே விவாக புருஷனாக கணவராக அல்லது மனைவியாக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். சாட்சி கொடுக்கிறாங்கல்ல, கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிற போது. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு கணவன் மனைவி அந்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருக்கிறது போல, நித்திய நித்திய காலமாக ஆண்டவருக்கு நீங்க தான், நாம ஆண்டவருக்கு தான் அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் நம்மை நியமிக்கிறார். நம்பர் ஒன். ரெண்டாவது, ஒரு விஷயத்துக்காக அவர் நியமிக்கிறார். இது வந்து ஜீசஸுடைய காலங்களில் நடந்த ஒரு விஷயம். அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். காவல் காக்கிற ஒரு மனிதன் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நியமிக்கிறார். இதை மார்க்கு புஸ்தகம் 13:34 நான் வாசிக்க முடியும். இது ஒரு உவமானம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தந்தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். வேலையை நியமித்து, இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக அவர் நியமிக்கின்றார். எதற்காக சொன்னா, விழித்திருந்து காவல் காப்பதற்காக. இந்த உலகத்துல நாம் அவரோடு வாழ்வதற்கு, அவர் நம்மோடு வாழ்வதற்கு, அந்த உறவுக்காக தேவன் நம்மை நியமிக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய வாழ்வின் நிலைகளிலே நம்முடைய குடும்பத்தாரோ, உற்சாரோ, உறவினரோ, நண்பர்களோ, சிநேகிதர்களோ, அல்லது நாம் வேலை செய்கிற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோ, இந்த மாதிரி நம்முடைய தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் விழித்திருந்து காவல் காக்கும்படி, சத்துரு அவருடைய ஆன்மாவை கொள்ளை கொண்டு போய் விடாதபடி காவல் காக்கும்படி. இது ஒரு கிட்டத்தட்ட ஜெபிக்கின்ற ஒரு தெய்வீக பணி, இறைபணி. அதற்காக அவர் நம்மை நியமிக்கின்றார். முதலாவது தனக்காக நியமிக்கின்றார், பிறகு மற்றவர்களை பாதுகாக்கும்படி. இப்போ பிள்ளைகள் வந்து சத்துருவினால் தொடப்படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவதற்கு யோபு முயல்கிறதை நாம் முதலாம் அத்தியாயம் யோபுவிலே நாம் வாசிக்க முடியும். பிள்ளைங்க எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்களோ, அவங்களுக்காக அவன் எவ்வளவு விழிப்புடையவனாக, இந்த காவல் காக்கிறவன் எப்படி விழிப்புடன் இந்த பணியை செய்கிறானோ அது போல அவன் செய்கிறான். உங்களை ஒரு விஷயத்துக்காக நியமித்து நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டால் உங்களுக்கு ஒரு நியமனம் வந்து விடுகிறது. எதுன்னு சொன்னா, உங்க எல்லையில் இருக்கிற யாரையும் சத்துரு தொடக்கூடாது, உங்க எல்லையில் இருக்கிற யாரையும் சத்துரு வஞ்சிக்க கூடாது, உங்க எல்லையில் இருக்கிற யாரும் விபத்துல மறிக்க கூடாது, உங்க எல்லையில் இருக்கிற யாரும் சமாதான குலச்சொல்லோடு அவங்க வாழக்கூடாது, உங்க எல்லையில் இருக்கிற யாரும் மோசமான வியாதியினால் பீடிக்கப்பட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது, உங்க எல்லையில் இருக்கிற யாரும் பாவம், பிசாசு, அக்கிரமத்தினால அடிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. அதுக்காக நான் விழித்திருந்து காவல் காக்கணும். அதுக்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு விசேட காரியத்திற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நாம மற்றவர்களுக்கு இந்த தெய்வத்தை பற்றியும் தேவராஜ்யத்தை பற்றியும் சொல்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்துல நான் முதலாவது அவரோடு வாழும்படி, அவருக்காக வாழும்படி நியமிக்கப்படுகிறேன். இரண்டாவது, என்னை சார்ந்தவர்கள் யாரும் பாதிக்கப்படாமல் விழித்திருந்து காவல் காக்கும்படி நான் நியமிக்கப்படுகிறேன். மூன்றாவது, முன்பின் தெரியாத மற்ற மக்களுக்கு இந்த தெய்வத்தை சொல்வதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 10:1 நாம் இதை வாசிக்கின்றோம். இவைகளுக்கு பின்பு கத்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். 70 பேரை நியமித்து, 70 மெம்பர்ஸ், 70 பேரை நியமிச்சார். எதுக்காக? 2-2 பேரா போய் தேவராஜ்யத்தை பத்தி சொல்லணும். இந்த உலகம் வந்தது அநித்தியமானது. இந்த அநித்தியமான உலகத்தை விட ஒரு மேலான ஒரு உலகம் இருக்குது, நித்தியம் இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கையை குறித்து மற்ற இடங்களில் பேசணும், மற்றவர்களுக்கு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க, எத்தனை பேருக்கு இந்த இயேசு பெருமானை குறித்து சொல்றோம்? இந்த இயேசு ஆறுதலை கொடுக்கிறவர் என்பதை எத்தனை பேருக்கு நாம் அறிவிக்கின்றோம்? ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நாம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா போதும், நம்ம கஷ்டம் நீங்கனா போதும், நம்ம பிரச்சனை சால்வ் ஆனா போதும் தான் நினைக்கிறோம். இல்லையே, நாம மற்றவர்களுக்கு இந்த தெய்வத்தினுடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறது இல்ல. மற்றவர்களுக்கு இந்த தெய்வீக அன்பை நாம் சொன்னாதானே உங்களுக்கு புரியும். சிலர் வந்து தவறான ஒரு கருத்துடிவுகளா இருக்கிறார்கள். இந்த மதம் என்ற ஒரு பார்வையில கிறிஸ்தவத்தை பார்க்கிறாங்க. ஒரு நாளும் கிறிஸ்தவமோ இயேசு பெருமானோ மதத்தை ஸ்தாபிப்பதற்கு முயலவில்லை. இது மனிதனுக்கான ஒரு நன்னெறி, மனிதனுக்கான ஒரு புனிதமான ஒரு மார்க்கம், இனிமையான ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம், அவ்வளவுதான்.
நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும். காற்றாறு மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் வாழ்ந்து விட முடியும். சரியா சரியான பாதையில நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதற்காக தேவனே வடிவமைத்து கொடுத்திருக்கிற பிரமாணங்களை உள்ளடக்கியதான் பரிசுத்த வேதாகமம். அவருடைய அடியார் மூலம் திருச்சபைகளில் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள், போதனைகள் நம்மை நலமான பாதையில் நடத்துகிறது. அது ஒரு நாளும் மதத்துக்குள்ளே ஒரு மனிதனை கொண்டு வருவதற்கு முயலவில்லை. தவறான ஒரு அபியாசம், தவறான ஒரு கருத்து மக்களுடைய மனதிலே வெகுவா இருக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த தெய்வத்தை அறிந்து கொள்வதோடு கூட நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் இந்த தெய்வீகத்தை குறித்து பேசணும், நித்தியத்தை குறித்து பேசணும், நிலையான வாழ்க்கை இருக்கிறதை பற்றி பேசணும். எந்த பிரச்சனைனாலும் ஜீசஸ் வந்து அதை மாற்ற முடியும்னு சொல்லி மற்றவங்களுக்கு நீங்க அறிவிக்கணும். அதுக்காக அவர் நியமிக்கின்றார். இந்த மூன்று நியமனம், ஒன்று தனக்காக வாழும்படி தன்னோடு ஜீவிக்கும்படி அவர் நியமிக்கின்றார். இரண்டாவது, நம்மை சார்ந்தவர்கள், நம்முடையவர்கள், நம்முடைய தொடர்பில் இருக்கிறவர்களை நாம் ஜபத்தோடு பாதுகாத்து காவல் காக்கும்படி விழித்திருக்கும்படி கர்த்தர் நம்மை நியமிக்கின்றார். மூன்றாவது, இந்த தெய்வீக அனுபவங்களை மற்றவிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நியமிக்கின்றார். இப்படி தேவனுக்காக நாம் நியமிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் வெறுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாமல் இருக்கணும். அது போதும், அதுதான் நிபந்தனை. இந்த ஒசியா புஸ்தகத்துல இப்படி என்ன நிபந்தனை இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒசியா புஸ்தகம் 2:17 பாகால்களுடைய நாமங்களை அவன் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன், இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். தேவனை தவிர தேவனுக்கு இணையாக எந்த ஒன்றை முக்கியப்படுத்தாமல் இந்த நாமங்களை சொல்லி நமஸ்கரியாமல் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக எல்லா மனிதர்களும் செய்கிறோம். என்றால் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் விக்கிரகத்தை தொழுது கொள்வதை விரும்புவதில்லை. இயேசுவையே நீங்கள் உருவமாக வைத்து வழிபடுவதை கூட பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தெளிவாக ஆண்டவர் அந்த விக்கிரக ஆராதனைகளை வெறுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பாவத்தையும் குறித்து ஒரு சீரியஸா எடுத்துக்கல, ஆனா விக்கிரக ஆராதனை குறித்து ரொம்ப சீரியஸா இருக்கிறார். ஆனா அப்படி யாரும் செய்யறதில்லை. இப்போ எல்லாரும் ஸ்பிரிட்ஃபுல்லா தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. ஒரு அருவி இருக்கிறது என்று எல்லாருமே சொல்றாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. காற்றாக கடவுள் இருக்கிறார். God is a spirit. தேவன் ஆவியாக இருக்கிறார் என்ற வேதாகமத்தினுடைய கருத்துக்கு இணையாக வெகு மக்கள் நம்புகிறார்கள். அதை எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். அதான் வழக்கில் சொல்லுவாங்க, தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்திலும் ஆண்டவர் வியாபித்து இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வியாபி. அப்ப நாம செய்யக்கூடிய விக்கிரக தொழுகை என்பது எதுன்னு கேட்டா, பொருளாசி என்கிற விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படியாமை அல்லது முரட்டாட்டம் என்கிற விக்கிரக ஆராதனை. அது கூட விக்கிரக தொழுகைக்கு இணையானது பொருளாசை மற்றும் கீழ்ப்படியாமை அல்லது முரட்டாட்டம். இவைகளை தவிர்த்து விடுங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் அனைவரையும் தமக்காக நியமித்துக் கொள்வார். நம்மோடு உறவாடும்படி, நாம் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாயிருக்கும்படி, நாம் மற்றவர்களுக்கு இந்த புண்ணிய நாமத்தை சொல்லும்படி அவர் தமக்காக நம்மை நியமித்துக் கொள்வார். இன்றைக்கு அப்படியே உங்களை அவர் சொந்தம் கொண்டாடுகிறார். நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டாங்களோ அவங்க அத்தனை பேருக்குள்ளும் நீர் வந்துவிடும் அப்பா. அவர்களை உமக்காக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்க. அவர்கள் தனித்து இருக்க கூடாது. உம்முடையவர்களாக, உம்முடைய மக்களாக, உம்முடைய சொத்துக்களாக, சம்பத்துக்களாக மாறட்டும். தேவனுக்கும் எனக்குமான நல் உறவு இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லி மகிழும்படி தேவாதி தேவனே நீ இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும். உடைய புண்ணிய நாமத்தில் உடைய பரிசுத்த வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும். யாரெல்லாம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பல்வேறு தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படுவதனாலே எந்தெந்த தொலைக்காட்சியில யார் பார்த்தாலும் அவங்களுடைய மனசுல நீங்க பேசணும். அவர்களை நீ உமக்காக தெரிந்து கொள்ளணும். யூடியூப் வழியா பார்க்கிறவங்க, ஃபேஸ்புக் முகநூல் பக்கத்தின் வழியை பார்க்கிற எல்லாருக்கும் இயேசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதுவரை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை நன்றி தெரிவிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீங்கள் குறிப்பிடலாம், அழைக்கலாம். ஒருவேளை நாங்கள் அழைப்பு எடுக்க முடியலன்னா கட்டாயம் திருப்பி நாங்கள் கூப்பிடுவோம். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தெரிவியுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஒரு நிமிடத்தில் ஒரு வாக்குத்தத்தை நிபந்தனையோடு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம்தான். உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரணும்னா திரையில் தோன்றுகிற எண்ணுக்கு நீட் ப்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.